வெல்கம் டு அறுசுவை இது புதுசுவை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் தந்தூரி. நம்ம தந்தூரி செய்கிறதுக்காக நான் 3/4 கிலோ சிக்கனை இந்த மாதிரி பெருசாக வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். செஸ்ட் பீஸ் அண்ட் லெக் பீஸ் இதை வந்து நீங்கள் கீறி வச்சுக்கணும், அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கும். இப்போ எப்படி மேரினேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் நான் குழம்பு மசாலா தூள் வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன், 1 கப் தயிர், 1 எலுமிச்சைப்பழம், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதெல்லாம் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. இதை அட்லீஸ்ட் 1-2 ஹவர்ஸ் ஆகுது நீங்கள் மேரினேட் பண்ணி வைக்கணும். ஓவர் நைட் மேரினேட் பண்ணி வச்சாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் 2 ஹவர்ஸ் வச்சிடலாம், அதுக்கப்புறமா செய்யலாம். இப்போ நான் 1 தவாவை ஹீட் பண்ணிக்கிறேன். அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் பீசஸை சேர்த்துக்கலாம். நான் இதில் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, அது வேற ஒன்றும் இல்லை, அது தனியாத்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், மஞ்சள் இதெல்லாமே சேர்ந்தது தான் அந்த தூள். உங்கள்கிட்ட அது ரெடிமேடாக இல்லைன்னா நீங்கள் இந்த தூள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம கீறி வச்சோம்லையே அதிலெல்லாம் அந்த மசாலா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்ல மசாலா உள்ளே இறங்கி நல்ல டேஸ்ட் இருக்கும். நல்லா ஹீட் ஆகிட்டுருக்குது. இப்போ 1 மூடி போட்டு அது மேலே 1 வெயிட் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது பெரிய பீஸாக இருக்கனால அப்போ தான் நல்லா வேகும். நான் மூடியை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். 5 மினிட்ஸ் கழித்து இல்லை, இது இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகணும், அதனால் நான் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னும் 1-5 மினிட்ஸ் வச்சிடுறேன். இப்போ 1-10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். 1 பக்கம் நல்லா ரெடி ஆயிருக்கு, இதை திருப்பிக்கலாம். திருப்பிட்டு மறுபடியும் அதே மாதிரி நம்ம மூடி போட்டு அது மேலே வெயிட் வச்சிடலாம். அதே மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா இன்னொரு சைடும் வேகும். இது கறி, அடுப்பு கறின்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் அந்த அடுப்பு கறி எடுத்திருக்கேன். அதை வந்து நான் ஸ்டவ்வில் நல்லா ஹீட் பண்ணிக்க போகிறேன். இது ரெட்டாக வர அளவுக்கு நம்ம ஹீட் பண்ணிக்கணும். இது இப்போ நான் ஓப்பன் பண்ணி திருப்பி பார்க்குறேன். 2 பக்கமும் நல்லா வெந்திருக்கு. இது பெரிய பீஸாக இருக்கனால வேகமாக வேகாதான்னு பயப்பட வேண்டாம், என்னென்னா இது தயிர் ஊற்றுறனால ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். 1-20 to 25 மினிட்ஸில் வெந்துடும். இது வந்து சிக்கன் டிக்கா பண்ணுற ஸ்டிக்கு, அதில் வந்து இந்த சிக்கனை நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா நம்ம வந்து ஸ்டவ்வில் நெருப்பில் காமிக்க போகிறோம், அந்த தந்தூரியோட ஃப்ளேவர் வர்றதுக்காக இப்படி பண்ணுறோம். இது இந்த சைடு 30 செகண்ட், அந்த சைடு 30 செகண்ட் காமிச்சா போதும். உங்களுக்கு இந்த ஸ்டெப் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். இது நம்ம 1 பவுலில் வச்சிடலாம். இப்போ இதை நான் பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். நம்ம ஹீட் பண்ண கறித்துண்டை 1 சின்ன பவுலில் போட்டு இதில் வச்சுருக்கேன். அதில் 1 சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்போ புகையாக வரும். அதை 1 லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த லிட்டில் 1 ஹோல் இருக்குது, அதனால் நான் சப்பாத்தி மாவு வச்சு அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இதை 2-3 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. இந்த புகை ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்லாம் புகையெல்லாம் போயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இதோட ஃப்ளேவரே செம சூப்பராக இருக்குது, இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். நம்ம ஹோட்டலில் அதிகமாக காசு ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்றத விட வீட்டில் இந்த மாதிரி ஹைஜீனாக செஞ்சு சாப்பிட்டுடலாம். இதுக்கு நான் க்ரீன் சட்னியும் மைனஸும் வச்சுருக்கேன். இது ரெண்டுமே ஹோம்மேட் தான். இதோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுவும் அப்லோட் பண்ணுறேன். இந்த தந்தூரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.